ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, லிட்ரரி கிரிட்டிசிசம் வெர்சஸ் லிட்ரரி தியரி அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிரிட்டிசிசம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்ணுறது. எப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்தை நம்ம விமர்சிக்கிறோம், அதுதான் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது இப்படி எடுத்துருக்கலாம், அப்படி எடுத்துருக்கலாம், இதில் டிமெரிட்ஸ் இருக்குது, மெரிட்ஸ் இருக்குது, நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு படத்தை எடுத்து அதை நம்ம எப்படி நம்ம எவாலுவேட் பண்ணுறோம், ஒரு அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஒரு கிரிட்டிக்காக நம்ம ஒரு விமர்சனம் பண்ணுறவராக வந்துட்டு அந்த படத்தை பற்றி ரிவ்யூ கொடுக்கும்போது அது ஒரு கிரிட்டிசிசமாக மாறுது, விமர்சனமாக மாறுது. விமர்சனத்தை தான் நம்ம கிரிட்டிசிசம் அப்படிம்போம். ஸோ லிட்ரரி ஒர்க்கை எடுத்து நம்ம பண்ணும்போது அது ஒரு கிரிட்டிசிசமாக மாறிடுது. உதாரணத்துக்கு ஒரு ஆத்தர் இருக்காருன்னா அவர் எழுதின ஒரு ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க்கை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா எவாலுவேட் பண்ணணும், மதிப்பிடணும், எப்படி எழுதியிருக்காரு, இதில் என்ன இருக்குது, இதில் டிமெரிட்ஸ் சொல்லியிருக்காரு, மெரிட்ஸும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை எவாலுவேட் பண்ணி ஒரு குட் குவாலிட்டியான ஒரு நாவலோ ஒரு ஒர்க்கோ வெளில கொண்டு வரணும். இதுதான் இந்த லிட்டரரி கிரிட்டிசிசத்தோட ஒர்க்காக இருக்குது. கிரிட்டிசம்னாலே விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரியும். ஸோ ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன, நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கிரிட்டிசிசம், ஒரு ஒர்க்கை நம்ம கிரிட்டிசம் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வகுத்து வச்சுருக்காங்க மூதாதையர்கள். அதாவது ஒரு அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இது மாதிரிலாம் இருக்காங்களே, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒர்க்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா இது மாதிரி கிரிட்டிசம் பண்ணணுன்னா நாங்கள் கொடுத்துருக்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஆல்ரெடி இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஒர்க்கை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஒர்க்கில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வகைப்படுத்தி அதை குட் குவாலிட்டி ஆஃப் நாவலாக வெளில கொண்டு வரணும். இதுதான் ஒரு லிட்ரரி கிரிட்டிசத்தோட ஒர்க்காக இருந்துட்டுருக்கு. அடுத்தது லிட்ரரி தியரி, இதில் கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட் லிட்ரரி கிரிட்டிசமுக்கு. லிட்ரரி தியரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளுடைய மைண்டுன்னு சொல்லலாம், நம்மளுக்கு ஃப்ரீடம், முழுக்க முழுக்க ஃப்ரீடம் இருக்குது. எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. ஃப்ரீடம், ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி வேணாலும் நம்ம பார்க்கலாம் லிட்ரரி தியரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு நிறையா, இப்போ ஒரு கண் கண்ணாடின்னு சொன்னோம்னு வச்சுங்க, லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த லென்ஸு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் இருக்குது நிறையா, ஓகேங்களா. இப்போ இந்த லிட்ரரி தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா, நம்ம எப்படி வேணாலும் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி வேணாலும் பார்த்திங்கன்னா இன்டர்பிரட் பண்ணலாம், நிறைய மீனிங்ஸை நம்ம வெளிப்படுத்தலாம் ஒரு டெக்ஸ்ட்டை வச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கும் லிட்ரரி தியரியை பொறுத்த வரைக்கும். அஸ் எ கிரிட்டிக்காக, நம்ம ஒரு கிரிட்டிக்காக இருந்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஃப்ரீடம் இருக்கும். ஃப்ரீடம் இருக்கும்போது எப்படி வேணாலும் ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம இன்டர்பிரட் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு லென்ஸ் எடுக்கிறேன், என்ன லென்ஸ்னால் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு லென்ஸை நான் வியர் பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட்டை படிக்கும் போது ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு லென்ஸை நான் வியர் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை படிக்கிறேன். அந்த டெக்ஸ்ட்டை படிக்கும்போது என்னென்னா எனக்கு அதில் ஃபுல்லாகவே நான் என்ன அனலைஸ் பண்ணுவேன்னா, ஃபெமினிசம் சொன்னாலே உமன் அண்ட் மென் ஈக்குவாலிட்டி இல்லைப்பா, ஜெண்டர் பயஸில் நடக்குதுப்பா, ஸோ இன்இக்வாலிட்டியாக இருக்குது, சரிசமமாக இல்லைப்பா, மேல் ஆதிக்கம் தான் இருக்குது, பெண் பார்த்திங்கன்னா ரொம்பவே டாமினேட் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் படிப்பேன் கம்ப்ளீட்டாக, ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு கண்ணாடியை போடும்போது. ஆனால் டெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு, அதே டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா லிட்ரரி தியரியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு லென்ஸ் எடுத்து நான் என் மைண்டில் போடுறேன். இதுக்கு முன்னாடி ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் விமர்சனத்தை ஒரு லென்ஸாக பயன்படுத்தி கண்ணில் போடுறேன். அப்போ இந்த மாதிரி உமன்ஸை பற்றி கஷ்டம், அவங்கள பட்ட வழியை பற்றி அந்த டெக்ஸ்ட்டில் படித்தேன். அதே சேம் டெக்ஸ்ட்டு தான், ஆனால் நான் இப்போ என்ன என் கண்ணாடியில் போடுறேன்னா சியா லென்ஸாக என்ன வியர் பண்ணுறேன்னா மார்க்சிசம் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் தான் என் கண்ணில் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த டெக்ஸ்ட்டை நான் படிக்கிறேன். அப்போ படிக்கும்போது என்னவும், எக்கனாமிக்காக ஏழைகள் சுரண்டப்படுறாங்க, பணக்காரங்க பணக்காரனாகவே ஆகிட்டு இருக்காங்க, இங்கே எல்லாமே ஈக்குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மார்க்சிஸ்ட் கிரிட்டிசம் மூலமாக நான் அனலைஸ் பண்ணுவேன், அந்த ஒர்க்கை எவாலுவேட் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி நிறைய லென்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்கும், ஒரு டெக்ஸ்ட்டை நிறைய விதமான மீனிங்கை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது தான் இந்த லிட்ரரி தியரி. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். லிட்ரரி கிரிட்டிசம்னா என்ன, லிட்ரரி தியரினா என்ன அப்படிங்கிற விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.